Children, now we are going to deal with economics, its methods, facts, theories, and law. Division 1.6, first unit. Methods of economics. See, every science has a method. Economics also has its own law and generalizations. See, these laws are governed and they are governing the activities in the various division of economics. There are different varieties of divisions in economics: consumption, production, exchange and distribution. These divisions are governed by laws and generalization. So, what is a law? It's a logical process of arriving at a law or generalization in a science is called a method. Law means the tested facts. Okay. Every science has laws and generalization. Similarly, economics also have its own laws. எல்லா சயின்ஸ்லேயுமே வந்துட்டு லாஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஜென்ரலைசேஷன், பொதுவான விதிகள் இருக்குது. லாஸ்னா விதிகள், ஜென்ரலைசேஷன்னா பொதுவான விதிகள் இருக்குது. இந்த விதிகளின் அடிப்படையில தான் வந்துட்டு அந்த சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் வந்து டிராவல் ஆகும். அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட்னு நம்ம படிச்சோம். எக்கனாமிக்ஸ்லயும் லாஸ் இருக்கு, ஜென்ரலைசேஷன் இருக்குது. இப்போ இந்த லாஸ் பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக் ஃபீல்டில் இருக்கிற மேஜர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்னு கன்சம்ஷன். கன்சம்ஷன் என்றால் இந்த நுகர்வது. ப்ரொடக்ஷன் என்றால் உற்பத்தி செய்வது. எக்ஸ்சேஞ்ச் அந்த பண்டமாற்று. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பங்கீடு. இந்த மாதிரி மேஜர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆலையும் ஜென்ரலைஸ்டு ஃபேக்ட்ஸ் ஆலையும் கவர்ன் ஆகுது. ஸோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா எப்படி இந்த விதிகளை எக்கனாமிக்ஸ் வந்து பெறுகிறது, பொருளாதாரத்துறையில் இந்த விதிகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ மெத்தட் அப்படின்னா என்ன? லாஜிக்கல் ப்ரோசஸ் ஆஃப் அரைவிங் அட் அ லா ஆர் ஜென்ரலைசேஷன் இன் அ சயின்ஸ் இஸ் கால்ட் இட்ஸ் மெத்தட். லாஜிக்கலா அந்த விதியை அடையும் வழிமுறைகள், அதுக்கு பேர் தான் வந்துட்டு மெத்தட். அந்த வழிமுறைகளுக்கு பேர் தான் மெத்தட். ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்னுக்கு பேரு டிடக்ஷன் அண்ட் இன்னொன்னுக்கு பேரு இண்டக்ஷன். லெட் அஸ் சீ அபவுட் தட். தே ஹவ் கிவன் எ ஸ்வீட் பிக்சர் ஹியர், டிடெக்டிவ் வர்சஸ் இண்டக்டிவ் மெத்தட். இந்த டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல டிடெக்டிவ் அப்படின்னாலே நீங்க பார்த்துருப்பீங்க, துப்பறிகிற மாதிரி இருக்குது இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட்ல எப்படி இருக்கும்னா, முதல்ல அந்த விதி, அந்த லா சொல்லப்படும். முதல்ல வந்துட்டு அந்த லா, எந்த லாவோ அந்த லா சொல்லப்படும். அது தொடர்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வெரிஃபை பண்ணாத ஸ்டேட்மெண்ட்ஸ், நிரூபிக்கப்படாத உண்மைகள், அதுதான் வந்துட்டு ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தொடர்பான ஹைபோதசிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண ஹைபோதசிஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அது உண்மையா நிகழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் முடிச்ச உடனே அந்த ரிசல்ட்டை பொறுத்து அந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்படி ஒரு தியரியில இருந்து ஹைபோதசிஸ் அப்சர்வேஷன் மூலமா கன்ஃபர்மேஷனுக்கு வர்ற ஒரு மெத்தடுக்கு பேரு டிடெக்டிவ் தியரி. இப்ப நம்ம தியரி, ஒரு தியரி சும்மா நம்ம வந்து இத பார்க்கலாம், தியரி வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல பார்க்கலாம். இப்போ ஒரு தியரி இருக்கு எப்படின்னா, வெங்காயத்தின் விலை ஏறும் பொழுது அந்த நுகரும் திறன், வாங்கும் திறன் குறைகிறது. இதுதான் தியரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹைபோதசிஸ், ஹைபோதசிஸ் என்னன்னா, அதாவது வந்துட்டு சேலத்தில்
வெங்காயம் வாங்கும் திறன் குறைந்தது. நாமக்கல்லில் வெங்காயம் வாங்கும் திறன் குறைந்தது. அதே போல மைசூரில் வெங்காய விலை உயர்வினால் வாங்கும் திறன் குறைந்தது. சோ முதல்ல தியரி என்ன சொல்றோம், ஆனியனோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா அதனுடைய கன்சம்ஷன் வந்து குறையும், அதான் தியரின்னு சொல்லி இருக்கிறோம். இந்த ஹைபோதசிஸ் என்ன, சேலம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாமக்கல் மைசூர் இந்த இடங்கள்லாம் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணணுமோ அந்த உண்மைகள் தான் ஹைபோதசிஸ். இப்போ இதன் அடிப்படையில நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரோம், எப்பெல்லாம் விலை ஏறுதோ அப்பெல்லாம் வந்துட்டு வாங்கும் திறன் குறைகிறது, வெங்காயத்தின் விலை ஏறும் பொழுது வாங்கும் திறன் குறைகிறது. சோ தியரி என்ன, வென் பிரைஸ் இன்க்ரீசஸ் கன்சம்ஷன் டிக்ரீசஸ். சோ இப்படி ஒரு இதுதான் வந்துட்டு டிடெக்டிவ் மெத்தட். இப்போ இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னும் பொழுது இது தலைகீழ இருக்கும். முதலாவது வந்துட்டு தியரி வரும், அதுக்கப்புறம் அது தொடர்பான ஒரு ஹைபோதசிஸ் எல்லாம் வரும், அப்புறம் வந்து ஒரு பேட்டர்ன், அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்சர்வேஷன் வரும். சோ இத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக் யூசஸ் மெத்தட்ஸ் டிடெக்ஷன் அண்ட் இண்டக்ஷன். டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ். எக்கனாமிக்ஸ்ல டூ மெத்தட்ஸ் இருக்கு, ஒன் இஸ் டிடெக்ஷன், அதர் ஒன் இஸ் இண்டக்ஷன். இட் இஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் அனாலிட்டிக்கல் ஆர் அப்டிராக்ட் மெத்தட். இந்த டிடெக்டிவ் மெத்தட நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அனாலிட்டிக்கல் இல்லனா அப்டிராக்ட் மெத்தட் அப்படின்ற பேர்ல அழைக்கிறோம். இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஜெனரல் ட்ரூத். பொதுவான உண்மைகளில் இருந்து நம்ம வந்துட்டு அந்த விதியை பெறுகிறோம், அதாவது உண்மைகளின் அடிப்படையில விதியை பெறுகிறோம். ஓகே, அதுதான் வந்துட்டு என்னது டிடெக்டிவ் மெத்தட். இந்த மாதிரி ஒரு மெத்தட யாரு இப்ப உண்மைகளின் அடிப்படையில் என்ன, சேலத்தில் வெங்காயம் விலை உயர்ந்தது வாங்குவோர் எண்ணிக்கை குறைந்தது, நாமக்கல்லில் வெங்காயத்தின் விலை உயர்ந்தது வாங்குவோர் எண்ணிக்கை குறைந்தது, மைசூரில் வெங்காயத்தின் விலை உயர்ந்தது வாங்குவோரின் எண்ணிக்கை குறைந்தது. இப்ப இதெல்லாம் அனாலிட்டிக்கல், இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு தியரிக்கு வரோம். என்னது, when the price increases, the price of the onion increases, there will be a decrease in the consumption of onions. Okay, next is the classical and neoclassical. இந்த மெத்தட யார் யூஸ் பண்ணாங்கன்னா கிளாசிக்கல் பீரியட்லயும் நியோ கிளாசிக்கல் பீரியட்லயும் இருந்த எக்கானமிஸ்ட், நோட்டபிள் எக்கானமிஸ்ட் ரிகார்டோ சீனியர், ஜேஎஸ் மில், மால்தஸ், மார்ஷல், பிக்கு, இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த டிடெக்டிவ் மெத்தட வந்துட்டு தங்களுடைய எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு அப்ளை பண்ணாங்க. இப்போ இந்த டிடெக்டிவ் மெத்தட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல த அனாலிசிஸ்ட், அதாவது யார் ஆராய்ச்சி செய்கிறார்களோ, மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம் டு பி என்கொயர் இன்டு. அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ப்ரிசைஸ் சரியான ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ அவங்க வந்து வெங்காயத்தின் விலையை மட்டும்தான் ஸ்டடி பண்ண போறாங்க, அவங்க போய் தங்கத்தின் விலையை ஸ்டடி பண்ண போறது கிடையாது. ஓகே, அதனால என்ன ப்ராப்ளமோ அதை பத்தி கிளியர் ஐடியா இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, த அனாலிசிஸ் கிளியர்லி டிஃபைன் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் த அனாலிசிஸ். இதுல என்னெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, பிரைஸ் இன்க்ரீஸ், கன்சம்ஷன், இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்கெல்லாம் வந்துட்டு சரியான டெஃபினேஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். ஓகே, ஃபர்தர் அசம்ஷன்ஸ் ஆஃப் த தியரி டு பி ப்ரிசைஸ். இதுதான் வந்துட்டு அந்த தியரியினுடைய மற்ற பாகங்களை சரியா சொல்லுவதற்கு உதவி செய்யும். தேர்ட் ஒன் இஸ் டெடியூஸ் ஹைபோதசிஸ் ஃப்ரம் த அசம்ஷன்ஸ் டேக்கன். இப்போ நம்ம என்ன ஒரு ஹைபோதசிஸ் எடுத்திருக்கிறோமோ, ஓகே, அதுலேருந்து வந்து இந்த அசம்ஷன்லேருந்து அந்த ஹைபோதசிஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம பெற வேண்டும். ஃபோர்த் ஒன், ஹைபோதசிஸ் ஷுட் பி வெரிஃபைடு. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாலிருந்து ஹைபோதசிஸ், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிரைவ் பண்ணிடுறோம் இல்லையா, நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நாமக்கல்ல விலை உயர்ந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு 10 கடையில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட விசாரித்து ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாவை அதை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம்.
ஓகேவா இப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஹைபோதெசிஸ் பண்ணுவோம் அதாவது வெரிஃபை பண்ணாத ஒரு லா தான் ஹைபோதெசிஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்ப கடைசி ஸ்டெப் என்ன ஹைபோதெசிஸ் ஷுட் பி வெரிஃபைட் த்ரூ டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இன் த ரியல் வேர்ல்ட் அண்ட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இது வந்து உண்மையா அப்படின்றத நம்ம பரிசோதித்து பார்ப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் புள்ளியியல் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அன் அனதர் பிரான்ச் ஆஃப் மேக்ஸ் அதுல வச்சு நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ குட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரைஸ் அதாவது விலைக்கும் அந்த குவான்டிட்டி டிமாண்டட் நம்ம ஒரு பொருளை எந்த அளவுக்கு ஒரு பொருளுக்கான தேவை இருக்குதோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓகே அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் ஏன்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு குறையும் இன்னொன்னு குறைஞ்சா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை கேதர் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி ஹைபோதெசிஸ உருவாக்கி ஹைபோதெசிஸ டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற உண்மைகளின் அடிப்படையில நாம வந்து ஒரு தியரிக்குள்ளார வரோம் சோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது இல்லையா இதுதான் டிடெக்டிவ் மெத்தட் Detective method of economic analysis. Sorry, inductive method of economic analysis. Inductive method, also called empirical method, is adopted by historical school of economists. It involves the process of reasoning from a particular facts to general principles. இப்போ நம்ம வந்து detective-ல என்ன பார்த்தோம்னா முதல்ல theory பார்த்தோம். When price increases, demand decreases. அதுதான் தியரி அதை நம்ம முதல்ல வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஹைபோதெசிஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை தியரியோட டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆனா இது அப்படியே தலைகீழ பண்ணணும் இண்டக்டிவ் மெத்தட்ல என்ன இது வந்து எம்பரிக்கல் மெத்தட் இதுல என்ன பண்ணுவாங்க இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க இதுல வந்து வேற மாதிரி ஒரு ரீசனிங் ஃபேக்டர் இருக்குது economic generalizations are divided in this method on the basis of இப்ப எக்கனாமிக்ஸ்ல பொதுவான விதிகள் ஜென்ரலா பொதுவா ஒரு கருத்து சொல்லுவது ஓகே பொதுவான கருத்துன்னா என்ன மேகம் கருத்து இருக்கு அதனால மழை வரப்போகுது இது என்ன ஒரு பொதுவான கருத்து எப்பெல்லாம் வந்துட்டு கிளவுட்ஸ் திக்கன் ஆகுதோ அந்த டைம்ல வந்துட்டு மழை வருது இந்த மாதிரி நிறைய வந்து ஜென்ரலான கருத்துக்கள் நிறைய இருக்கு இதுதான் ஜென்ரலைசேஷன் இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலைசேஷனை வந்து எக்ஸ்பிரிமெண்டேஷன் பரிசோதனைக்கு உட்படுத்தணும் ரெண்டாவது அப்சர்வேஷன் அதை கவனித்து பார்க்கணும் ஃபீல்டுல கவனித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல கிடைத்த உண்மைகளையும் அப்சர்வ் பண்ணதுல கிடைத்த உண்மைகளையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் புள்ளியியல் டேட்டா அடிப்படையில வந்துட்டு நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணணும் சோ இதுக்கு என்ன செய்யலாம் ஸ்டெப் ஒன் டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் அ சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன் ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஃபினாமினன் ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாம் தீஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்ட் நம்ம கலெக்ட் பண்ண அந்த டேட்டாஸை வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அண்ட் த ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் தெம் அதுல இருந்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரல் கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணலாம் ஸ்டெப் டூ பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஈஸிலி ட்ரான் நம்ம வந்துட்டு அந்த டேட்டா பார்க்கும் பொழுதே வந்துட்டு அந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணும் பொழுதே வந்துட்டு நம்ம கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம சீக்கிரமா வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸ்டெப் த்ரீ ஜென்ரலைசேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் தென் ஹைபோதெசிஸ் ஃபார்முலேஷன் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டால இருந்து ஒரு பொதுவான கருத்துக்கு உட்படுறோம் அதுக்கப்புறம் ஹைபோதெசிஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபார்முலேட் பண்றோம் அதுக்கு பிறகு verification of the hypothesis அதுக்கு பிறகு அந்த hypothesis வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்றோம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து நாம ஒரு தியரிக்கு வரோம் அந்த மெத்தட் வந்து தியரியில இருந்து கீழே இறங்கி வரோம் இங்க வந்து தியரியில இருந்து வெரிஃபிகேஷனுக்கு இறங்கி வரோம் இந்த மெத்தட் எப்படின்னா வெரிஃபிகேஷன்ல இருந்து நம்ம ஒரு தியரிக்கு நம்ம போறோம் சோ ஓகே இது அப்படியே ஆப்போசிட் மெத்தட் ஓகேவா
சோ தீஸ் ஆர் த திங். இப்போ எங்கிள்ஸ் லா இருக்கு பாருங்களேன். த எங்கிள்ஸ் லா அப்படின்னு ஒரு லா இருக்கு, அது பார்க்கலாம். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் டிக்ளைன்ஸ் ஆஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ப்ராக்ஸி ஃபார் இன்கம் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். இந்த எங்கிள்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்முடைய வருமானத்துல வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்குன்னு நம்ம செலவழிக்கிற அந்த அமௌண்ட் வந்து எப்போ டிக்ளைன் ஆகும் அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, அதாவது வந்து நம்முடைய செலவு அதிகமாகும் பொழுது நம்ம உணவுக்காக செலவழிக்கிற அந்த அமௌண்ட் வந்து அதுல குறையும் அப்படின்னு சொல்லி எங்கிள்ஸ் வந்துட்டு சொல்றார். ஓகே, விச் இஸ் ப்ராக்ஸி ஃபார் இன்கம் அப்படிங்கிறாரு. ஓகே, சோ இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100 ஹவுஸ் ஹோல்டு எடுத்துக்கணும். ஒரு 100 ஹவுஸ் ஹோல்டு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த 100 வீட்டிலையும் வந்துட்டு எப்படி இருக்கு, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அவங்க செலவழிக்கிறது வந்து அவங்களுடைய மற்ற செலவுகள் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது குறைந்திருக்கிறதா, இல்ல எவ்வளவு செலவு வந்தாலும் சாப்பிடறதுல நாங்க மாற்றமே கிடையாதுன்னு சில பேர் இருக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு பாக்குறோம். இப்ப எப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து நிறைய செலவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிர்பார்க்காத செலவு. டக்குன்னு ஒரு நார்மல் குடும்பம் என்ன பண்ணோம்னா, கடைகள்ல வாங்குறத குறைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடறத குறைக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணுவாங்க, ஏன்னா மத்த செலவை மீட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு எங்கிள்ஸ் வந்துட்டு சொல்றாரு. The proportion of total expenditure incurred on food items declines. அது குறைகிறது எப்போ, total expenditure goes on increasing. ஒருத்தருடைய total expenditure குடும்ப செலவு அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி செலவுகள் வந்து குறையுது அப்படின்றது எங்கிள்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம், இப்ப ஒரு 100 சாம்பிள் எடுத்துக்கலாம். சாம்பிள் ஏ என்ன செய்தாரு, அவருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியானப்ப உணவுக்கு எவ்வளவு செலவழிச்சாரு, உணவு பொருட்களுக்கு. அப்புறம் பி என்ன செய்தாரு, சி என்ன செய்தாரு, இப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஜெட் வரையிலும் ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்துருவோம். இப்போ அதுல எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் இல்லையா, அதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெரியும், அடடா இவங்க எல்லாருமே பாரு என்ன பண்ணிட்டாங்க, செலவு ஜாஸ்தியானதும் ஹோட்டலுக்கு போறத குறைச்சிட்டாங்க, வெளியில ஸ்நாக் வாங்கி திங்கிறத குறைச்சிட்டாங்க, அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டா குறைச்சிட்டாங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஹைபோதெசிஸ் உருவாக்குவோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குவோம். என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் குறையும், அதாவது மொத்த செலவின் விகிதம் அதிகரிக்கும் பொழுது உணவுக்காக செலவழிக்கிற தொகை குறையும். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்ப ஸ்டேட்மெண்ட் அரைஸ் பண்ணி இதை வெரிஃபை பண்ணுவாங்க, இதை வெரிஃபை பண்ணி இதுல இருந்து தியரியை கொண்டு வருவாங்க. தியரினா என்ன, இப்ப எங்கிள்ஸ் லா வந்து ப்ரூவ்டு ஸ்டேட்மெண்ட், த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஃபுட் ஐட்டம் டிக்ளைன்ஸ் அஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது என்ன, எங்கிள்ஸ் லா. லான்னு சொன்னாலே அது டெஸ்டட் ஹைபோதெசிஸ், அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. சோ இப்படி வருவாங்க, தனி நபர், அதாவது வந்துட்டு தனி தனித்தனியா பார்த்து அதுக்கப்புறம் தியரிக்கு வர்றது. இது வந்து இண்டக்டிவ் மெத்தட், தியரியிலிருந்து தனிநபர்களை டெஸ்ட் பண்ணிட்டு போறது வந்துட்டு அந்த டிடெக்டிவ் மெத்தட். சோ இதெல்லாம் வந்துட்டு 2 மெத்தட்ஸ் ஆஃப் அரைவிங் அ ஜெனரலைசேஷன். Economists today are of the view that both these methods are complementary. இந்த மெத்தட் சிறந்ததா அந்த மெத்தட் சிறந்ததான்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி. Alfred Marshall has rightly remarked, inductive and deductive methods are both needed for scientific truth as the right and left foot are both needed for walking. இப்ப மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம நடப்பதற்கு வலது காதும் காலும் இடது காலும் எப்படி உதவி செய்தோ அது மாதிரி வந்து பொருளாதார விதிகளை உருவாக்குகிறதற்கு நமக்கு இண்டக்டிவ் மெத்தடும் தேவை, டிடெக்டிவ் மெத்தடும் தேவை அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ் தியரிஸ்னா தெரியும் உங்களுக்கு. யூசிங் த மெத்தட்ஸ் த எக்கானமிஸ்ட் அப்சர்வ் ஃபேக்ட்ஸ்.
இந்த இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட் உபயோகப்படுத்தி அவங்க வந்து உண்மைகளை கண்டாராய்வார்கள். சச் அஸ் சேஞ்சஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, எப்படி வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த பொருட்களினுடைய அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை சேஞ்ச் ஆகுது. சிமிலர்லி த குவாண்டிட்டி டிமாண்டட் ஆஃப் தட் கமாடிட்டி ஆல்சோ வேரிஸ் அண்ட் ஹீ அப்சர்வ்ஸ் தீஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் these movements and comes up with the theory that these two movements are inversely related. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, ஓ பிரைஸும் அந்த குவாண்டிட்டி டிமாண்டடுக்கும் நடுவுல ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு தியரிக்கு வராங்க, when the price increase விலை உயரும் பொழுது குவாண்டிட்டி டிமாண்டட் அந்த பொருளுக்கான தேவை என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அண்ட் வைஸ் வர்சா. Thus, he formulate his theory of demand. இப்போ இப்படி ஒரு statement கொண்டு வந்துட்டாங்களா, இதை என்னன்னு கூப்பிடுறாங்க, theory of demand கூப்பிடுறாங்க. Theory of demand என்ன, when price increases quantity demanded of the commodity decreases, விலை உயரும் போது பொருட்களின் தேவை குறைகிறது. இதுதான் என்ன தியரி, தியரி ஆஃப் டிமாண்ட். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த உண்மையை நிரூபித்தார்கள். He tests his theory by collecting further facts and when his theory stands the test of time and obtains universal acceptance, the theory is right to the status of law. இப்ப என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, இந்த உண்மைகள், இந்த பொதுவான உண்மைகளை வந்துட்டு என்ன பண்ணலாங்க, எல்லா இடத்திலயும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எல்லா இடங்களிலும் இதே மாதிரி இருக்கும்னா, அமெரிக்காலையும் இதே நிலைமை, ஆஸ்திரேலியாவிலயும் இதே நிலைமை, இந்தியாவிலயும் இதே நிலைமை, எப்பெல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப டிமாண்ட் குறையிறது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவாக மாறும், ஒரு விதியாக மாறும், ஒரு தியரி, அதாவது ஒரு உண்மை, டெஸ்டட் ஹைபோதசிஸ் வந்து என்னவா மாறும், விதியாக மாறும், ஸ்டாண்டர்ட் லா ஆக மாறும். ஓகே, ஒரு லா அப்படின்னா மாறாத விதி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அப்படின்னா அதை எங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதே தான், அந்த ரிசல்ட் தான் கொடுக்கும். அப்படி இருந்தா அது லா ஆகும். ஓகே சரி, நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ், இந்த எக்கனாமிக் லாஸ் உடைய தன்மை என்ன, எல்லா எக்ஸ்பிரஸ் கேஷுவல் ரிலேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் தென் ஆர் டூ ஃபினாமினன், இரண்டு விஷயங்களுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பை வந்து ஒரு லா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், இல்லைனா ரெண்டு மூன்று பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பு. Marshall states that economic laws are statement of tendency. அப்பொழுதைய சூழ்நிலை மனநிலையை பொறுத்து தான் வந்துட்டு இந்த எக்கனாமிக் லாஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சின்னு அவர் சொல்றாரு. And those social laws which relate to those branches of conduct in which the strength of the motives chiefly concerned can be measured by money prices. இப்ப இந்த எக்கனாமிக் லாஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பணம் அப்படிங்கிற அந்த மணி இல்லனா விலை, இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி, இந்த மெஷரிங் ராட்ஸ் யூஸ் பண்ணி இந்த விதிகளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் வலுவேற்றி சொல்லலாம். In natural sciences, a definite result is expected to follow from a particular cause. அதாவது வந்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நேச்சுரல் சயின்சஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரணம் ஒரு குறிப்பிட்ட விளைவை தான் உண்டு பண்ணுன்றத உறுதியா சொல்றோம். இன் எக்கனாமிக் சயின்ஸ் த லா ஃபங்க்ஷன் விச் காசஸ் த எஃபெக்ட், எக்கனாமிக்ஸும் கூட ஒரு சயின்ஸ் தான், அதுலயும் வந்து ஒரு காரணம் ஒரு விளைவை தான் தோற்றுவிக்குது. த கான்சிக்வன்சஸ் பிரெடிக்டட் பை த டேட்டா, அதனுடைய விளைவுகளை ஒரு நம்ம டேட்டால இருந்து நம்ம அறியிறோம். நெசசரிலி அண்ட் இன்வேரியபிளி ஃபாலோ, அது வந்து இன்வேரியபிளி இல்லைன்னா அந்த நெசசரியில அந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்றோம். ஹவவர் எக்கனாமிக் லாஸ் ஆர் நாட் ஆஸ் ப்ரிசைஸ் அண்ட் சர்டன் ஆஸ் த லாஸ் இன் பிசிக்கல் சயின்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு பிசிக்ஸ் லா மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி லா மாதிரி அப்படி சர்டனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக் லாஸ் சொல்ல முடியாது. இப்ப புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்ற லா ஆஃப் கிராவிட்டி, அது வந்து ஒரு ப்ரிசைஸ் லா, அது மாதிரி இது இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது.
Marshall holds the opinion that there are no laws of economics which can be compared for precision with the law of gravitation. Gravitation மாதிரி எல்லா இடத்துலயும் எகனாமிக் லாஸ் ஒர்க் அவுட் ஆகுமா சொல்ல முடியாது. இப்ப பாருங்களேன், பொருள் விலை அதிகமானா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த டிமாண்ட் வந்து குறையும் சொல்றோம். ஆனா சில பொருட்களை பாருங்களேன், அதாவது காஸ்ட்லி பெயிண்டிங், டைமண்ட், இதெல்லாம் விலை கூட கூட அந்த டிமாண்ட் அதுக்கு குறையறதே இல்ல. அந்த இடத்துல வந்துட்டு லா ஆஃப் டிமாண்ட் வந்து ஒர்க் பண்றதுல அங்க வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பே இல்ல. சோ இது வந்து என்னன்னு சொல்ல முடியாது. பொருளாதார விதிகள் வந்து 100க்கு 100 கிராவிடேஷன் லா மாதிரி ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆரம்பத்திலேயே வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க, எக்கனாமிக் லாஸ்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சி. ஓகே, அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சி அண்ட் இட்ஸ் அ சோசியல் லா விச் ரிலேட் டு தோஸ் பிரான்சஸ் ஆஃப் கான்டக்ட் இன் விச் the strength of the motive is chiefly conserved. And that nokam and the Allah and the and the and the samayathile irukkakoodiya and the nokam adu da vandu and the vidhigala vandu concern pannudhu, adu da and the maniyum price ayum niraniyikkirathu. So economic laws vandu gravitation laws maadhiri ellam kadaiyathu, it's a statement of tendency. Okay, next things eduthukittingna, a physical scientist carrying out controlled experiments in his laboratory can test the scientific laws very easily by changing the conditions obtaining there. Changes in economic science cannot be brought about easily. As a result, prediction regarding human behavior is likely to go wrong. There are exceptions of the law of demand. Thus, economic laws are not in avoidable. ஒரு பிசிக்கல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கண்ட்ரோல்டு லெபாரட்டரியில வந்துட்டு அங்க வந்து எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும் லெபாரட்டரியில. அங்க வந்து சயின்டிபிக் லாஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வெரிஃபை பண்ணுவார். ஆனா ஒரு எக்கனாமிக் லாஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வெரிஃபிகேஷன் பாசிபிளே கிடையாது. ஏன்னா எக்கனாமிக் லாஸ் வந்து based on the behavior of human being, human being உடைய behavior சார்ந்திருக்கு, அது ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, லா ஆஃப் டிமாண்ட் இருக்கு, லா ஆஃப் டிமாண்டுக்கு எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட், as unpredictably is invariably associated with the economic laws, Marshall compares them to the law of tides. மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எக்கனாமிக் லாஸ் வந்து அலைகளின் விதியோட கம்பேர் பண்றாரு. ஜஸ்ட் அட் கெனாட் பி பிரெடிக்டட் அண்ட் செட் வித் சர்டனிட்டி தட் அ ஹை டைட் வுட் ஃபாலோ அ லோ டைட். அன்பிரெடிக்டபிலிட்டி ப்ரிவெயில்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக் லாஸ் வந்து மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, அலைகளின் விதியோட ஒப்பிட்டு பேசுறாரு. இப்போ அலைகளை பத்தி நம்ம ஏதாவது உருப்படியா சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பெரிய அலையை தொடர்ந்து இன்னொரு பெரிய அலை தான் வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன அலை கூட வரலாம். அதே மாதிரிதான் ஹியூமன் பிஹேவியரும் வந்துட்டு வயலேட் ஆகும். எக்கனாமிக் லாஸ் ஆர் நாட் அசர்டிவ் பட் தே ஆர் இண்டிகேட்டிவ். தி லா ஆஃப் டிமாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஸ் தட் அதர் திங்ஸ் ரிமைனிங்ஸ் த சேம். லா ஆஃப் டிமாண்ட் சொல்லும் பொழுதே அங்க ஒரு கண்டிஷன் வைக்குது, அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம். இந்த விஷயத்த பாதிக்கிற சார்ந்திருக்கிற எல்லா விஷயங்களும் மாறாமல் இருக்கும் பொழுது குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீசஸ், ஆக்சிஸ் பிரைஸ் டிக்ரீசஸ் அண்ட் வைஸ் வர்சா. மற்ற எல்லாம் சரியா இருக்கும் பொழுது, மாறாமல் இருக்கும் பொழுது இந்த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீசஸ், அதாவது வந்து ஒரு பொருளினுடைய தேவை இன்க்ரீஸ் ஆகும் எப்போ அதனுடைய விலை குறையும் பொழுது. ஆனா அங்க கண்டிஷன் என்ன வைக்குது, மற்ற விஷயங்கள்ல மாற்றம் இருக்க கூடாது. ஓகேவா? The use of assumptions other things remaining the same. So அந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது
other things remaining the same என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க in economics that makes the economics law hypothetical so இந்த இதெல்லாம் வந்துட்டு ஹைபோதெட்டிக்கலா மாறுது it might be argued that the laws in other sciences can also be called hypothetical இப்போ மற்ற லாஸ் எல்லாம் கூட சயின்ஸ்ல இருக்கிற சில விதிகளை ஹைபோதெட்டிக்கல்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலையில மாற்றம் வரும் பொழுது மாறுதலுக்குட்படும் இட் ஷுட் பி அட்மிட்டட் ஹவர் தட் இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் த ஹைபோதெட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் த லா ஆர் லிட்டில் லெஸ் ப்ரொனவுன்ஸ்டு தேன் இன் த லாஸ் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் ஆனா வந்து பிசிக்கல் சயின்ஸை விட இந்த எக்கனாமிக் லாஸ் வந்துட்டு இந்த சர்டனிட்டியை மெஷர் பண்றதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் சின்ஸ் மணி இஸ் யூஸ்ட் அஸ் அ மெஷரிங் ராட் Laws in economics are more exact, precise, accurate than the other social sciences. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பணம் என்கிற ஒரு மெஷரிங் ராட் யூஸ் பண்றாங்க அதனால மற்ற சயின்சஸ் மற்ற சோசியல் லாஸ் விட இந்த விதிகள் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்கும் As the value of the measuring rod money is not constant, there is always an hypothetical element surrounding the economic laws. ஆனால் அந்த விலை அதனுடைய வேல்யூ அதாவது இந்த பணத்தினுடைய வேல்யூ வந்து மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்குமானால் அந்த ஹைபோதெட்டிக்கல் நேச்சர் வந்து அந்த எக்கனாமிக் லாஸ் இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம்னு சொல்றதுதான் வந்துட்டு ஹைபோதெட்டிக்கல் எலிமெண்ட் அது வந்துட்டு சூழ்ந்து இருக்கும் ஓகே சம் எக்கனாமிக் லாஸ் ஆர் சிம்பிளி ட்ரூயிசம் ஆனா சில விதிகள் அப்படியே உண்மையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம் ஏன்னா பாருங்க சேவிங் வந்து இன்கமோட தொடர்புடையது இது உண்மைதானே எல்லார் இடத்துலயும் வந்து நிறைய இன்கம் இருக்கும் பொழுது இன்கம் இருந்தா தான் சேவ் பண்ண முடியும் ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூயிசம் இஸ் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் இன்னொரு ட்ரூயிசம் எப்பொழுதும் மாறாத ஒரு உண்மை விதி என்னன்னா மனுஷனுடைய தேவைகளை கணக்கில் எடுக்க முடியாது இல்லையா எப்படின்னா மனுஷன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பத்து டிரெஸ் இருந்தாலும் இன்னொரு டிரெஸ்ஸுக்கு அடி போடுறான் இல்லையா எத்தனை சினிமா பார்த்தாலும் புது சினிமா வந்தா போறான் ஏன் சொன்னா ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் மனுஷனுடைய தேவைகள் வந்து அன்லிமிட்டட் இப்ப மனுஷனுடைய தேவைகள் அன்லிமிட்டட்ன்றதும் ஒரு எக்கனாமிக் விதி தான் லா தான் பட் இது வந்து ட்ரூ இது வந்து உண்மைக்கு தொடர்புடையது சோ சில சமயத்துல சில எக்கனாமிக் லாஸ் வந்து ட்ரூ தான் அதே மாதிரி சயின்ஸ் மாதிரி ரொம்ப கிராவிடேஷன் லா மாதிரி எல்லா இடத்துலயும் போய் எக்கனாமிக் லாஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா எக்கனாமிக் லாஸ் வந்து சோசியல் சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சி அது வந்து அந்த ஹியூமன் பிஹேவியரை வந்து டிபெண்ட் ஆயிருக்கு சோ அது வந்து கண்ட்ரோல்டு லெபார்டரியில டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் இல்ல மனிதர்கள் மேல டெஸ்ட் பண்றது ஒரு விஷயம் சோ அது எக்கனாமிக் லாஸ் சொல்லும் பொழுதே எப்படி சொல்லுவாங்கன்னா அதர் வேரியபிள்ஸ் வந்து ரிமைனிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் சரியா இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு எக்கனாமிக் லாஸ் உடைய தன்மை தே ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ் Today I wind up here, girls. Tomorrow I will continue the rest. Okay? In your book, it is a new concept for you. Liya, இது வந்து ஒரு புதிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நீங்க வந்து இத படிச்சு பாக்கணும் இதுல என்ன சொன்னோம் அப்படின்றத நீங்க வந்து படிச்சு பாக்கணும் இப்போ இன்னைக்கு எடுத்ததுல நம்ம என்ன பேசி இருக்கிறோம் எக்கனாமிக் லாஸ்க்கும் மற்ற லாஸ்க்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் என்ன சரி எப்படி ஒரு லாவை வந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும் அதனுடைய மெத்தட்ஸ் என்ன அதாவது இண்டக்ஷன் மெத்தட் அண்ட் டிடெக்டிவ் மெத்தட் ரெண்டு மெத்தட பார்த்தோம் டிடெக்டிவ் மெத்தட்னா என்ன முதல்லயே ஒரு விதியை எடுத்துக்கிறது அதாவது வந்துட்டு நம்ம மேலே தூக்கி எறியும் பொருட்கள் வந்து கீழே கண்டிப்பாக விழும் இது என்னது லா ஆஃப் கிராவிடேஷன் இது வந்து ஒரு விதி இப்போ நான் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா அதுக்கப்புறம் நம்ம அந்த லா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ முதல்ல ஒரு தியரி அத ஒரு லாவை வச்சு அதுக்கப்புறம் ஹைபோதசிஸ் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது என்னது டிடெக்டிவ் மெத்தட் ஆனா இண்டக்டிவ் மெத்தட் அப்படி இல்லை அது வந்து அப்படியே தலைகீழா இருக்கும் முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம் அதுல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி ஃபைனலா ஒரு தியரிக்கு வரும் அது தியரியிலிருந்து டிராவல் ஆகுறோம் இது உண்மையிலிருந்து தியரிக்கு டிராவல் ஆகுறோம்
So, this is the deductive and inductive method. These are the two steps of economics. And with that, many generalization and laws in economics are derived. Okay. And the tendency, that is the economics laws are not as precise as physics laws. But it is a statement of tendency. Okay, it's all depend because human nature changes, is it not? So, having finished with these things, you please go through into it. And tomorrow we will go to the next important topic. Okay, I wind up here.